அற்புதமான மகாவீரர் ஜைன மதத்தின் 24வது தீர்த்தங்கராயிவர் அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து செல்வச் செழிப்பிலே திளைத்த அவர் ஒருநாள் திடீரென துறவு கோலம் பூண்டார் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார் கட்டியிருந்த அரச வேட்டியோடு அப்படி தெருவிலே போய்க் கொண்டிருந்த அவரிடம் யாசித்து நின்றான் ஒருவன் கொடுக்க எதுவும் இல்லாமல் யாசித்து நின்றவனிடம் யோசித்து நின்றார் மகாவீரர் தான் கட்டியிருந்த அரச வேட்டியை அவிழ்த்தார் இரண்டாக கிழித்தார் பாதியை அவனிடம் கொடுத்துவிட்டு மீதியை கட்டிக்கொண்டார் காட்டுக்குள் புகுந்து விட்டார் பாதி வேட்டியை வாங்கிக் கொண்டு போனவன் அதை விற்கப் போனான் அது விலை உயர்ந்த அரச வேட்டி அல்லவா நிறைய பணத்திற்கு விலை போனது இன்னும் ஆசை கொண்டான் அவன் யோசித்தான் அந்த மீதி பாதி வேட்டியும் கிடைத்தால் இன்னும் நிறைய பணம் கிடைக்குமே மீதி பாதி வேட்டியை தேடி காட்டுக்குள் அலையலானான் மகாவீரர் போன பாதையிலே இவனும் போகலானான் கண்டும் பிடித்து விட்டான் மகாவீரரோ அங்கே நடு காட்டிலே அந்த பாதி வேட்டியை அவிழ்த்து அருகில் வைத்துவிட்டு அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார் ஒளிந்தபடி பார்த்து கொண்டிருந்தவன் அவர் அசந்த நேரம் பார்த்து சற்றும் யோசிக்காமல் அதையும் அபகரித்தபடி ஓட்டம் பிடித்தான் நடந்ததை உணர்ந்த மகாவீரர் உடனே நினைத்தார் அடடா அந்த பாதி வேட்டியையும் அன்றைக்கே அவனுக்கு நான் கொடுத்திருந்தால் இன்றைக்கு அவன் திருடியிருக்க மாட்டான் அல்லவா குற்ற உணர்வோடு குறைபட்டு கொண்டாராம் மகாவீரர் எனது பாதி வேட்டி பற்று ஒரு யாசகனை திருடனாக்கி விட்டதே வைத்துக் கொள்ள எதுவும் இல்லாத போது இழப்பதற்கும் எதுவும் இருக்காது பற்று நிலையை சிக்கன பற்றுவதே பகட்டான பற்று நிலை ஆசைகள் இல்லா நிலையை நீ தேடி போகும்போது துன்பங்கள் இல்லா நிலை உன்னை தேடி தேடி வரும் ஆம் திருட்டு திருட கொடுத்தவனுக்கும் பொறுப்பு மிக சிறப்பான நெறிகாட்டு வாழும் இப்பகுதி.